ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ அதனால் ஃபுல் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் வந்து இங்கே எத்தனை பேருக்கு சைக்காலஜி பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது? நம்மளோட மனநலம் சம்மந்தப்பட்டவங்க இவங்க, ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும் சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கட்டும், ஸோ இவங்க இருக்காங்க அப்படின்றது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேருக்கு தெரியும், ஆனால் அவங்களோட உதவி எந்த டைமில் எடுத்துக்கணுன்றது தெரியாது. இவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்கணும்னா எந்த டைமில் இந்த ஹெல்ப் நம்ம லைஃப்க்கு தேவைப்படுது அப்படின்றது சில பேருக்கு தெரியாது. அண்ட் இங்கே நிறைய பேர் வந்து அப்படி இருக்காங்களா அப்படின்றதே வந்து ஒரு குவெஸ்டின் மார்க்காக கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதில் உங்களுக்கு இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு சூசைட் நடக்குது நம்ம இந்தியாவில். எதனால் நடக்குது? எப்படி? ஒரு சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மலாம் எப்படி வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னு இல்லை, பேசிக்காகவே வந்து ஒரு ஃபேமிலி தெரப்பிஸ்ட்னு வச்சுருப்பாங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் அது வந்து கம்பல்சரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து மஸ்ட், ஸ்கூல்லலாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயம் கொண்டு வராங்க. பட் அப்பவும் வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சாதாரணமாக இது வந்து எடுத்துகிட்டு அதை நம்ம க்ராஸ் பண்ணி போகும்போது தான் இங்கே இஷ்யூஸ் வந்து அதிகம் ஆகுது. ஸோ இப்போ இங்கே நடக்கிற சூசைட்க்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போல்லாம் வந்து எத்தனை பேர் ஒரு அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க? பேசுறது கிடையாது. மேபி அவங்க என்ன மாதிரியான விஷயத்தை வந்து க்ராஸ் பண்ணலாம், லவ் பிரேக்கப்பாக இருக்கலாம், மேரேஜ் பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் வேற ஏதாவது இஷ்யூஸாக இருக்கலாம், தெரிஞ்சவங்க டெத்தாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய மென்டலி வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கலாம். பட் அந்த மாதிரியான டைமில் அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக்கும் அவங்க எடுக்கிறது கிடையாது. அதை எடுக்காமையே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்குது, பிரச்சனை தானே அது, யாருக்கு இல்லை அந்த பிரச்சனை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. யா, கரெக்ட். பட் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்கள் என்னதான் வந்து பார்த்துக்கலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும், உங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப் நீங்கள் எடுத்தால் தான் அந்த மன தைரியத்தில் உங்களால் அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியும். அதே மாதிரி தான் உங்களோட மென்டல் ஹெல்த்லேயும் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வித் யுவர் மென்டல் பவர் யூ ஹாவ் டு கம் ஓவர். ஸோ இது எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? இங்கே வந்து மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அடுத்தடுத்து நம்மளோட ஒர்க்கை பார்த்துக்கலான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் அதிகமாக 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 ஒரு பாயிண்டில் போயிட்டு சூசைட் அப்படின்னு முடிஞ்சிடுது. ஸோ சூசைட் தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன். இதுக்கு வந்து நமக்கு சொல்யூஷனே கிடைக்காதுன்னு நிறைய பேர் வந்து இங்கே டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனிக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இவங்க ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு ரொம்ப கவனிக்கிறது, இப்போ யார் பண்ணுறாங்க? யாருமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இப்போலாம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறது, அவ்வளோதான், அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் காலகட்டம் போயிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்து முக்கியன்ற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபீவர், ஒரு காஃப், ஒரு ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கன்சல்டேஷன் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த்தில் இந்த மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது, சரியாக தூக்கம் வரல, இல்லை என்னால் டிசிஷன் எடுக்க முடியல, எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் இந்த மாதிரி இருக்குது, ஸோ இது வேறு ஏதாவது ப்ராப்ளமா இல்லை வந்து இதுக்கு ஏதாவது சரியாகிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். அண்டு இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி சைக்கியாட்ரிஸ்ட்னா ஒரு பைத்தியம்தான் போய் பார்க்குன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. கம்ப்ளீட்டாகவே வந்து அது ஒரு ராங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட் இல்லைனா வந்து ஒரு மேஜரான ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா? கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அது ஏதாவது வருமோ அப்படின்னு முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறீங்க, கரெக்டாக. பட் ஆனால் அதையே நீங்கள் மென்டல் ஹெல்த்தில் யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த திங்கிங்கை, அதுதான் உங்களுக்கு வரணும். ஸோ
முன்னாடியே வந்து நீங்கள் யோசிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறதுலாம் வந்து நம்மளோட ஒரு மெச்சூரிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம் சைக்காலஜி. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை யோசித்து எல்லா டெஸ்ட்லாம் எடுத்து நம்ம வந்து கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் கேர் பண்ணணும். நாம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் நல்லபடியாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இருந்தால் போதாது, மென்டல் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை பட் எனக்கு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் எதுக்கு இருக்கேனே தெரியல, இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ்லாம் வரும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிறைய பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிரேக் எடுக்காமல் அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுக்காமல் அப்படியே வர்றதுனால அது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் லைஃப்ன்ற மாதிரி பழகிடும், அந்த மென்டல் பேர்டன் தான் வந்து அவங்களோட லைஃபா அப்படின்ற மாதிரி பழகிடும். ஸோ இதெல்லாம் அவங்க தவிர்த்து ஒரு மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு உதவி தேவையான நேரத்தில் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா இந்த சூசைட் குறையிறது மட்டும் கிடையாது, மன அழுத்தத்திலேயே தான் வாழ்க்கை நமக்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே தவிர்க்கலாம்.